மூச்சு பயணம் இன்று. இன்றைய தின தியானத்தின் தலைப்பு உடைக்கப்பட வேண்டும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. ஒரு கோதுமை மணியின் ஜீவன் அதன் உட்பகுதியிலேயே இருக்கிறது. ஆனால் அந்த கோதுமையின் வெளிப்புறமோ ஓர் கடினமான தோலை உடையதாயிருக்கிறது. அந்த கடின தோல் உடைந்து பிளந்திடாத பட்சத்தில் கோதுமை செடி முளைக்கவே முடியாது. மண்ணின் சீதோஷ்ண நிலை மற்றும் நீர்நிலை போன்றவற்றின் மூலமாக அந்த கடின தோல் உடைந்து பிளந்து பின்புதான் முளைக்க துவங்குகிறது. ஆம், அது பிறருக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாற வேண்டுமானால் முதலில் அது உடைபட வேண்டும். இப்படித்தான் இந்த பூமியில் தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பரவுவதற்கு நொறுங்குண்டு உடைந்த மனிதர்களையே தேவன் சார்ந்திருக்கிறார். வேதத்திலே தேவன் உடைத்து பயன்படுத்திய மனிதன் மோசே. 40 வயதில் மோசே எகிப்தை விட்டு சென்றபோது வனாந்தரத்தில் அவனுடைய மாமனார் வீட்டில் வைத்து அவனை உடைத்திட தேவன் விரும்பினார். மோசே முழுமையாய் நொறுங்கிட அவனுடைய மாமனாருக்கு முன்பாக இன்னும் அதிகமாய் மோசேயை தேவன் சிறுமைப்படுத்த வேண்டியதாயிருந்தது. இவ்வாறு தேவன் நொறுக்குதல் என்ற கல்வி திட்டத்தை மோசேயில் நிறைவேற்றி முடிப்பதற்கு 40 ஆண்டுகள் ஆனது. பின்னர் ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை முறுமுறுப்புகள், எத்தனை பழிச்சொற்கள், எத்தனை எத்தனையோ குற்றச்சாட்டுகள். எதற்கும் மோசே ஆட்டம் காணாதபடி ஏற்கனவே அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. தன்னுடைய எல்லா பாரங்களையும் ஜனங்கள் படுத்திய பாடுகளையும் தேவனிடமே கொண்டு சென்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கைக்கென தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்க கூடும். ஆனால் அந்த திட்டம் நீங்கள் நொறுங்கி உடைபடும் வரை ஒருபோதும் நிறைவேறாது. தன்னுடைய இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது என்று வேதம் கூறுகிறது. உடைபட ஏற்ற காலம் இளமை பருவமே. ஆம், நீங்கள் இளமையாயிருக்கும்போது தேவன் உங்களை உடைக்க இடம் கொடுத்து விடுங்கள். உங்கள் எதிர்காலம் நிச்சயம் பிறருக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கோதுமை மணியைப் போல அதிகமதிகமாய் கனி கொடுப்பீர்கள். இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு. நம் ஹாஸ்டலில் உள்ள சிறு பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் புத்தாடை இனிப்புகள் வழங்க ஒரு பிள்ளைக்கு 1500 வரை தேவையுள்ளது. உதவும் உள்ளங்கள் எழும்ப நாம் ஜெபிப்போமா?